8 2022 வெள்ளிக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழின் நடுப்பக்கத்திலிருந்து கற்பிக்கும் பொறுப்பு வளரிளம் பருவத்தினரிடம் வழங்குவோம். 6ஆம் வகுப்புக்கு மேல், குறிப்பாக 9ஆம் வகுப்புக்கு மேலான வளரிளம் பருவத்தினர் குறித்த பிரச்சினைகள் இன்று விடையற்ற கேள்விகளாக நம் முன்னிற்கின்றன. இந்த சிறார்கள் வன்முறை, போதை பழக்கம், ஆன்லைன் கேமிங் போன்ற சூதாட்டங்களிலும் வேறு பல சுய அழிவு சமூக விரோத செயல்களிலும் ஈடுபட்டு தங்களை இழந்து வருகிறார்கள். கல்வி நிலையங்கள், சமூகம், பெற்றோர் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். வளரிளம் பருவத்தினரை சமூக மேம்பாட்டு செயல்களில் ஈடுபட வைப்பது அவர்களுக்கு பொறுப்பையும் முதிர்ச்சியும் அளிக்கும். அத்தகைய ஈடுபாடுகள் அவர்களை பேயாய் பிடித்தாட்டும் நுகர்பொருள் கலாச்சார மோகம், பகட்டு உலகின் பளபளப்பு, பிறர் மீதான பொறாமை, சுய பச்சாதாபம் போன்றவற்றில் இருந்து காத்து பொறுப்புடைய மனிதர்களாக்கும். அதற்கான ஒரு திட்டத்தை முன்வைக்க விரும்புகிறேன். வாசிக்கும் தமிழகம். பள்ளிகளில் வளரிளம் பருவத்து மாணவர், 10 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்ற மாணவர்களுக்கு வாசிக்க கற்றுத் தருவதுதான் அந்த திட்டம். தொடக்க கல்வி வகுப்பு மாணவருக்கு நன்கு வாசிக்க தெரிந்த நடுநிலை வகுப்பு மாணவரோ, உயர்நிலை மேல்நிலை வகுப்பு மாணவரோ, அல்லது அதே வகுப்பில் வாசிக்க தெரிந்த சக மாணவரோ யார் வேண்டுமானாலும் கற்பிக்கலாம். தங்களை விட வயது அல்லது வாசிக்கும் திறன் குறைந்த மாணவர்களுக்கு கற்பிக்கும் பணி வளரிளம் பருவத்து மாணவருக்கு மிகுந்த பொறுப்பு, பெருமை, நிறைவு, மகிழ்ச்சி அளிக்கும். அவர்களது வாழ்விற்கு அர்த்தமும் அளிக்கும். ஆசிரியரிடமிருந்து கற்பத்தை விட மற்ற குழந்தைகளிடமிருந்து, தங்கள் வயதே உடைய அல்லது வயதில் சிறிது மூத்த குழந்தைகளிடமிருந்து சிறப்பாகவும் ஆர்வத்துடன் குழந்தைகள் கற்கின்றன என்பது உலகெங்கும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆகிய இத்திட்டம் கற்பிக்கும் வளரிடம் பருவ குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து கற்கும் குழந்தைகளுக்கும் பெரும் பலனளிக்கும். திட்ட வடிவம். தமிழ்நாட்டின் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஒரே சமயத்தில் இதை அறிமுகப்படுத்தலாம். அனைத்து பள்ளிகளிலும் 6 முதல் 12 வகுப்பு மாணவர்களில் நன்கு வாசிக்கும் திறன் கொண்ட மாணவரை ஆசிரியர் இனம் காண வேண்டும். அவ்வாறு அறியப்பட்ட மாணவர்களில் மற்ற மாணவருக்கு கற்பிக்கும் விருப்பமுடைய மாணவர் தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர் அழைப்பு விடுக்கலாம். இந்த பணியின் பெருமையும் பலனையும் விளக்க வேண்டும். திட்டம் வாரம் 2 நாட்கள் நடைபெறும். ஒவ்வொரு ஆசிரியர் மாணவருக்கும் வயதில் சிறிய வகுப்பு மாணவர் 10 முதல் 15 பேருக்கு கற்பிக்கும் பொறுப்பை அளிக்கலாம். சிறப்பாக பணிபுரிந்து பல மாணவர்களுக்கு வாசிக்கும் திறனை மேம்படுத்திய மாணவர் ஆசிரியர்களுக்கு அங்கீகாரம், பாராட்டு சான்றிதழ் போன்றவற்றை அளிக்கலாம். இந்த செயல்பாடு பள்ளி நேரத்திற்கு பிறகே நடைபெறும். மாணவர், ஆசிரியர், மாணவர் இருவரும் பள்ளிக்கு அருகில் இருக்கும் ஊர் தெருக்களில் வசிப்பவர் ஆதலால் பள்ளி நேரத்திற்கு பிறகு இந்த வகுப்புகளுக்கு வருவதில் சிரமம் இருக்காது. தற்போது இல்லம் தேடி கல்வி வகுப்புகள் நடத்தலாம். வகுப்புகள் பள்ளி வளாகத்தில் நடைபெற வேண்டும். பள்ளி வளாகம் மாணவரின் திறன் வளர்க்க பயன்படுத்தப்பட வேண்டும். பள்ளி சமுதாயத்தின் சொத்து என்பது அனைவராலும் உணரப்பட வேண்டும். மாணவர், ஆசிரியர், மாணவர் இருவரும் பள்ளி நேரத்திற்கு பிறகு சிறிது நேரம் வீட்டிற்கு சென்றுவிட்டு பிறகு செயல்பாட்டுக்கு வரலாம். 1 முதல் 5 வரை மட்டுமே வகுப்புகள் கொண்ட பள்ளிகளில் கற்பிதற்கான உயர் வகுப்பு மாணவர் இல்லையாதலால் அவர்களுக்கு அருகில் இருக்கும் நடு, உயர், மேல்நிலை பள்ளி மாணவர், அருகில் இருக்கும் ஊர்களைச் சேர்ந்தவர்கள் கற்பிக்கலாம். மாணவரின் வயதிற்கு ஏற்ற புத்தகங்களை பள்ளி நூலகங்களிலிருந்து ஆசிரியர் அல்லது நூலகர்கள் தேர்ந்தெடுத்து இந்த செயல்பாட்டுக்கு அளிக்கலாம். அதற்கு உரிய தகுதியும் பொறுப்பும் ஆசிரியருக்கு நிச்சயம் உண்டு. அத்துடன் இன்று பள்ளி கல்வித்துறை ஒரு பெரும் முயற்சியை செய்திருக்கிறது. அனைத்து அரசு பள்ளிகளிலும் நூலகங்களில் இருக்கும் புத்தகங்கள் பட்டியலிடப்பட்டு கணினியிலும் ஏற்றப்பட்டு துறையின் தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. துறை அலுவலகத்திலிருந்து எந்த புத்தகம் எந்த நூலகத்தில் இருக்கிறது, யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள இயலும். திட்டம் முழுவதும் பள்ளி மேலாண்மை குழுவின் பொறுப்பில் அல்லது மேற்பார்வையில் நடைபெறும். இன்றைய தமிழக அரசின் முக்கிய முன்னெடுப்பு பெற்றோர் உள்ளாட்சிகள் இணைந்த பொறுப்பும் அதிகாரமும் கொண்ட பள்ளி மேலாண்மை குழுக்கள் உருவாக்கப்பட்டு இயங்கி வருகிறது. தங்கள் குடும்பத்து இளைஞர்கள் சீரழிக்காமல் காப்பதில் பெற்றோரும் ஊர் மக்களும் அன்று யாருக்கு அதிக அக்கறை இருக்க முடியும்? மேலாண்மை குழு உறுப்பினர் வாரம் 2 நாட்கள் பொறுப்பினை பகிர்ந்து கொண்டோ அல்லது குழுவின் கல்வியாளர், அவ்வூரை சேர்ந்த இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் கண்காணிப்பிலோ திட்டம் நடைபெறும். நூலகரும் விருப்பமுடைய ஆசிரியரும் பங்கேற்றால் கூடுதல் நலம். இந்த திட்டத்தால் அரசுக்கு எந்த கூடுதல் நிதி சுமையும் இல்லை. கற்கும் மாணவர், கற்பிக்கும் மாணவர், கண்காணிக்கும் மேலாண்மை குழுவினர் அனைவரையும் பள்ளியோ அருகாமை பகுதிகளோ சேர்ந்தவர் புத்தகங்கள் பள்ளி நூலகம் அல்லது ஊர் நூலகத்தை சேர்ந்தவை. செலவும் இல்லை, வரவோ அளப்பரியது. தமிழ்நாட்டின் 500,000 மாணவர்கள் இளைஞர்கள் அழிவில் இருந்து மீட்கப்பட்டு ஒளிபடைத்த எதிர்காலம் காண்பர். குழந்தைகள் கற்றல் திறன் பெறுவர்.